Hi friends, welcome back to my channel VB South Indian Food. நம்ம இன்னைக்கு வீடியோல வாயில வச்சவனே கரைக்கூடிய ரொம்ப சூப்பரான நெய் மைசூர் பாக் எப்படி வீட்லயே செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் फ्रेंड्स, என்னோட வீடியோவை Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெய் மைசூர் பாக் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு இந்த கப்பால 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துர்க்கேன். இந்த கடலை மாவை ஒரு 5 minutes போல ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இந்த கடலை மாவை அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு ஒரு 5 minutes போல ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. லைட்டா வாசனை வரும் அந்த டைம்ல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவை அடிபிடிக்காம நல்லா லைட்டா வாசனை வருது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க மாவை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மாவை வந்து நான் ஃபர்ஸ்டே சலிச்சு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஒருவேளை கட்டைகள் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு நெய் மைசூர் பாக் செய்யறதுக்காக 2 கப் மாவுக்கு 2 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே நம்ம டைரெக்டாகவும் சேர்க்கலாம். அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா கட்டிகள் வந்து அதிகமாக இருக்கும், உங்களால் டக்குன்னு வந்து கரைக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட் டைம் முன்னாடி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு கட்டைகள் இல்லாமல் கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. நெய் வந்து இதுக்கு அதிகமாக சேர்த்தாதாங்க நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு கடலை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து சுகர் சிரப்பு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சுகர் சிரப்பு ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு 2 கப் மாவுக்கு 2 கப் நெய் 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரெண்டு கப் சர்க்கரைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். மைசூர் பாக்குக்கு எப்போவுமே இந்த பாகு எடுக்கிற முறை தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்வீட்டோட நேமே பார்த்தீங்கன்னா மைசூர் பாகு. இந்த சுகர் சிரப்பு வந்து ரொம்ப தண்ணி போலவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டி ஆயிட்டாலும் ஸ்வீட் வந்து நமக்கு ஷேப் கிடைக்காது. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பு வந்து கொதிச்சு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு டக்குன்னு போட்டிங்கன்னா எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு கையால் தொட்டு பார்க்க தெரியும் அப்படின்னா ஒரு கம்பி பதம் இதுக்கு சரியான அளவு. இதுக்கு மேலே ரெடி ஆகிடுச்சுன்னா ஸ்வீட் வந்து நமக்கு சரியாக கிடைக்காது. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடலை மாவை அந்த சுகர் சிரப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீதமுள்ள நெய்யும் இதோட ஃபுல்லாக சேர்த்து விட்டுக்கோங்க. நெய் வந்து லைட்டாக இருக்கணும். ரொம்ப அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா வந்து நமக்கு ஷேப் வந்து கிடைக்காமலே போயிடும். இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பேன்டானில் எந்த பாக்ஸ் வேணாலும் எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆயில் எதுக்காக அப்ளை பண்ணுறோம்னா எடுக்கும்போது சுலபமாக இருக்கும் அதுக்காக. இன்னும் உங்ககிட்ட ரெக்டாங்கிள் சைஸ் டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் போட்டுட்டிங்கன்னா கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடலை மாவை இந்த ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்க பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மூடி போட்டுடுங்க. லைட்டா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மைசூர் பாகு மிதமான ஹீட்ல இருக்கு. இப்போ ஒரு பிளேட்க்கு இந்த மைசூர் பாகை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா மைசூர் பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.